ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி. ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டில் வாடகை வீட்டில் இருக்க டெனன்ஸ், அதாவது வாடகைக்காரர்களை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் 1960 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அப்போலாம் இருக்கிற இடம் வந்து கம்மியாக இருந்துச்சு, ஆனால் டெனன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இதை முறைப்படுத்துறதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேர் ரெண்ட் இருக்கணும், அதாவது நியாயமான ரெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நியாயமே இல்லாமல் தேவையில்லாத ரீசனுக்கெல்லாம் வெளியேற்றுவதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் லேண்ட்லார்ட் வந்து டெனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதிக வாடகை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த 1960 கொண்டு வந்த ஆக்ட், அதாவது தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு, அதாவது ரத்து பண்ணிட்டு, 2017 புதுசாக தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது 1960 ஆக்ட் படி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, 2017 கொண்டு வந்த ஆக்ட் படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு, நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும், முக்கியமாக என்ன வந்து பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன்ல காட்டும். நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போடணும். ஸோ உங்களுக்கும் லேண்ட்லார்டுக்கும், அதாவது டெனண்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ நமக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட் அப்படின்லாம் யோசிச்சு போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ யாராக இருந்தாலுமே சரி, இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுருங்க. இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் யார், உங்கள் லேண்ட்லார்டு யார், எவ்வளோ மாதத்துக்கான அக்ரிமெண்ட் இது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாடகை எவ்வளோ, வாடகையை தவிர வேறு ஏதாச்சும் பே பண்ணணுமா, அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் தான் நாளைக்கே உங்களுக்கும் லேண்ட்லார்டுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும். அதுதான் வந்து அந்த லேண்ட்லார்டுக்கும் சரி டெனண்ட்டுக்கும் சரி அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறப்பவே வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து போட்டுருங்க. வாடகை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலையுமே வந்து 11 தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஏன் இந்த 11 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லேண்ட்லார்ட் வந்து 12 இல்லை 1 மேலே அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 11 மட்டும் அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போது ஏன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் எவ்வளோ ரெண்ட் வாங்குறாங்க, எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினாங்க, லேண்ட்லார்டுக்கு இதனால எவ்வளோ இன்கம் வருது, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரியும், இதனால அவாய்ட் பண்ணுறாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறதுனால எவ்வளோ இன்கம் வருதுன்னு தெரியும். ஸோ அதனால வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், இதனாலே அவாய்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன ரீசன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே அந்த லேண்ட்லார்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ 2017 கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஆக்ட் படி யாரெல்லாம் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், இதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஆன்லைன்லேயே வந்து www.tenancy.tn.government.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், அதில் வந்து நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டிஆர் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் 10-15 உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டெனண்ட்டும் பண்ணலாம், லேண்ட்லார்டும் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் டெனண்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டில் சிவில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, அது வந்து முடியவே ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் இப்போ 2017 வந்த ஆக்ட் படி ரெண்ட் கோர்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கும் லேண்ட்லார்டுக்கும் பிரச்சனை, டெனண்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் பிரச்சனைனா நீங்கள் இந்த ரெண்ட் கோர்ட்டில் தான் வந்து ஃபைல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 90 வந்து கேஸை வந்து டிசைட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவும் உங்களுக்கு கேஸ் முடிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, இந்த ரெண்ட் கோர்ட்டில் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அந்த வெப்சைட்டில், நான் சொன்ன வெப்சைட்டில் அப்லோட் ஆயிருக்கணும். அப்லோட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்ட் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணாமல் கேஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டெனண்ட்னு வச்சுக்கலாம், 11 அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, 11 அப்புறம் ரினியூ பண்ணணும் இல்லையா. ஆனால் அந்த டெனண்ட்டும் பண்ணல, லேண்ட்லார்டும் எதுவும் கேட்கலனா, லேண்ட்லார்ட் வந்து டெனண்ட் கிட்ட 2 வாடகை கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ ரென்யூ பண்ணணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டெனண்ட் கிட்ட தான் இருக்குது, அவங்க தான் பண்ணணும். அவங்க பண்ணலன்னா 2 வாடகை கேட்பாங்க, அதுக்கு உரிமை இருக்குது. ஸோ கரெக்ட் டைமில் ரென்யூ பண்ணிவிடுங்க.
அடுத்த பாயிண்ட் வந்து, ஒருவேளை அக்ரிமெண்ட் பீரியட் முடியறப்போ லேண்ட்லார்ட் வந்து டெனன்ட் கிட்ட காலி பண்ண சொல்லி டெர்மினேஷன் நோட்டீஸ் கொடுத்தா டெனன்ட் வந்து கண்டிப்பா காலி பண்ணணும். இப்போ ரெசிடென்ஷியல் பிளேஸ் அப்படின்னா 1 மந்த் டைம் இருக்கு, அதுக்குள்ள காலி பண்ணணும். நான் ரெசிடென்ஷியல்னா 2 மந்த்ஸ் டைம் இருக்கு, ஸோ அதுக்குள்ள காலி பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வந்து, இப்போ அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த டெனன்ட் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் டேமேஜஸ் ஏற்படுத்தினாலோ இல்லை 2 மாதம் வாடகை தரலன்னா அந்த டெனண்ட்டை வந்து காலி பண்ண வைக்கலாம். அதுக்கு வந்து 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ரெசிடென்ஷியல் பிளேஸ்னால் 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே காலி பண்ணிடணும். நான் ரெசிடென்ஷியல்னால் 2 மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து, இப்போது அந்த லேண்ட்லார்டுக்கு வந்து அந்த பில்டிங் தேவைப்படுது, ரெண்ட்டுக்கு அந்த விட்டுருக்காரு இல்லையா, அந்த பில்டிங் வந்து அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டால் அந்த டெனண்ட்டை கோர்ட்டே காலி பண்ண சொல்லிடுவாங்க. இப்போது முன்னாடியில் அதாவது 1960 வந்த ஆக்ட் படி லேண்ட்லார்ட் வந்து பில்டிங் வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவார் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, நான் வந்து அங்கே பிஸ்னஸ் நடத்த போகிறேன், அதனால் எனக்கு அந்த பில்டிங் வேணும் அப்படின்னு ஒரு காரணத்தோட கோர்ட்டில் கேஸ் போடுறாரு அப்படின்னா அந்த காரணத்தை ப்ரூவ் பண்ணும். அங்கே அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் நடத்த போகிறாரா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் பண்ணால் தான் அந்த டெனண்ட்டை வந்து காலி பண்ண சொல்லுவாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா வந்து டெனண்ட்டை காலி பண்ண சொல்ல முடியாது. ஆனால் 2017 ஆக்ட் படி அந்த லேண்ட்லார்டு வந்து அந்த ரீசனை ப்ரூவே பண்ண தேவையில்லை. கோர்ட்டில் வந்து சும்மா போயிட்டு எனக்கு இந்த பில்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த டெனண்ட் வந்து கண்டிப்பாக காலி பண்ணும். இதுக்கும் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியானா 1 மந்த் டைம் இருக்குது, நான் ரெசிடென்ஷியல்னால் 2 மந்த்ஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ அட்வான்ஸ் வந்து எவ்வளோ வாங்கலாம், அதுக்கு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட் கிடையாது. நீங்களும் லேண்ட்லார்டும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து டெனண்ட் வந்து அந்த வீட்டுக்கு போகிறப்ப அக்ரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அட்வான்ஸ் ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும், லேண்ட்லார்டும் சரி டெனண்ட்டும் சரி ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிக்கிட்டு வந்த அமௌண்ட்டு தான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட், அதுக்கு எந்த லிமிட்டுமே இல்லை. அடுத்த பாயிண்ட் வந்து, 1960 ஆக்ட் படி ஃபேர் ரெண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதாவது நியாயமான ரெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போது டெனண்ட் வந்து, நான் வந்து அதிகமான வாடகை கொடுக்குறேன் இல்லை வந்து லேண்ட்லார்டு வந்து நான் கம்மியான ரெண்ட் வந்து வாங்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடு வந்து எங்கே இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கோர்ட்டே ஒரு ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபேர் ரெண்ட், அதுதான் அந்த லேண்ட்லார்டு வந்து வாங்கணும். ஆனால் இப்போ 2017 கொண்டு வந்த ஆக்ட் படி ஃபேர் ரெண்ட்டுங்கிறது எடுத்துட்டாங்க. லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் ஸ்டார்டிங்கில் சேர்ந்து எதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டாங்களோ, எந்த அமௌண்ட் வந்து ரெண்ட்டாக அக்ரி பண்ணிக்கிட்டாங்களோ அதுதான் வந்து ரெண்ட். இன்னொன்று என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியானா 1 மந்த் டைம் இருக்கும், நான் ரெசிடென்ஷியல்னா 2 மந்த்ஸ் டைம் இருக்கும் காலி பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னென்னா ஸ்பெஷல் லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னா ரொம்ப வயசானவங்க, அப்புறம் விடோஸ். இவங்க வந்து லேண்ட்லார்டாக இருந்தாங்க, லேண்ட்லார்டாக இருந்து ஒரு டெனண்ட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்கன்னா உடனடியாக காலி பண்ணணும். 1 மந்த்தோ 2 மந்த்தோ வந்து டைம் இருக்காது, உடனடியாக காலி பண்ணி ஆகணும். அடுத்த பாயிண்ட் வந்து, நீங்கள் இருக்க வாடகை வீட்டில் பேசிக் அமெனிட்டிஸ் இருக்கும் இல்லையா, பார்க்கிங் லாட், வாட்டர் சப்ளை, லிஃப்ட், இபி, இந்த மாதிரி எசென்ஷியல் சர்வீசஸை லேண்ட்லார்டோ சரி இல்லை வேறு யாராச்சும் வந்து கட் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கக்கூடாது. அப்படி யாராச்சும் பண்ணாங்கன்னா டெனண்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பேசிக் அமெனிட்டிஸை திரும்ப வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, லேண்ட்லார்ட் வந்து வாடகைக்கு கொடுத்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிட்டர்ன் நோட்டீஸ் அந்த டெனண்ட்டுக்கு வந்து கொடுத்தணும். இப்படி நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு எழுதி அந்த நோட்டீஸை 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த டெனண்ட்டுக்கு கொடுத்துடணும். அதுவும் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே தான் வரணும், அந்த டைம் கேப்பில் தான் வந்து பில்டிங் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ரூல் வந்து ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ வந்து லேண்ட்லார்ட் வந்து இந்த டெனண்ட் இருக்க பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும் இல்லைனா வந்து பக்கத்துலேயே ஒரு வேறு ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதனால அந்த டெனண்ட்டுக்கு வந்து யூட்டிலிட்டி குறையிறப்ப கோர்ட்டில் கேஸ் போட்டு வாடகையை வந்து குறைச்சிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, டெனண்ட் வந்து வீடு காலி பண்ணுறப்ப கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வந்து கொடுக்கணும் இல்லையா, லேண்ட்லார்ட் வந்து டெனண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்குது. சப்போஸ் 1 மந்த்துக்கு மேலே ஒரு டைம் எடுத்துக்கிறாரு லேண்ட்லார்ட் டைம் எடுத்துக்கிறாருன்னா டெனண்ட் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, ரெண்டல் அக்ரிமெண்ட், அதில் வந்து 1 மந்த்க்குள்ளே கொடுத்துடணும், லேண்ட்லார்ட் வந்து கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் போகுதோ அவ்வளோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி போடலைன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்க முடியாது. இப்போது லேண்ட்லார்டுக்கும் டெனண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை, எங்கே கேஸ் போடுறது, எங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் அத்தாரிட்டி. ரெண்ட் அத்தாரிட்டி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நியமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, பேசிக் கம்யூனிட்டிஸ் கட் பண்ணாங்கனாலோ இல்லை வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாராச்சும் நடந்துக்கிட்டால் அதை பற்றின கேஸ் வந்து நீங்கள் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்து ஃபைல் பண்ணலாம். அவங்க கொடுக்குற டிசிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கான அப்பீலை வந்து ரெண்ட் கோர்ட்டில் நீங்கள் போடலாம்.
அதில் வந்து அப்பீல் மட்டும் இல்லை, அப்பீல் தவிர மற்ற எல்லா பிரச்சனைக்குமே வந்து நீங்கள் ரெண்ட் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அங்கேயும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அந்த டிசிஷன் அவங்க கொடுத்த டிசிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தரல, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெண்ட் ட்ரிபியூனலில் அப்பீல் போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பெறுறதுக்கு எங்கள் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.